வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஒரு 7.5 ஏக்கர் தென்னந்தோப்பு மற்றும் அழகிய வீட்டுடன் விற்பனைக்கு. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிணத்துக்கடவுலேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் டைம் வந்தால் அந்த இடத்துக்கு வரலாம். அதே மாதிரி சூளக்கல்லேருந்து நடுப்புணி செல்லக்கூடிய பாதையிலேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் டைமுக்கு இந்த இடத்துக்கு வந்துடலாம். ரெண்டுக்கு மத்தியில் அருமையான கோயம்புத்தூரோட கிணத்துக்கடவோட வெஸ்ட் சைடில், வெஸ்ட் சைடுலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், தண்ணி பிரச்சனை இந்த ஏரியாவுக்கு வராது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மலையும் கிடைக்கும், கேரளா மலையும் கிடைக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த பூமியோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, 7.5 ஏக்கராவில் 2 கிணறு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கு முதல் கிணறு, இந்த மாதிரி 2 கிணறு இருக்குது, 3 போர்வெல் இருக்குது. அதுபோக சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் இருக்குது. 7.5 ஏக்கரால் 2 கிணறு, 3 போர்வெல், 3 சர்வீஸுங்கிறது எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி இந்த பூமியில் அருமையான ஒரு அருமையான பூமி, பூமி பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். நல்ல செம்மண் பூமி, வாஸ்து பிரகாரம் இருக்கு. மேலேந்து உள்ளவரப்போ வாய்வு மூலையை மாத்திரம் 3/4 ஏக்கர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை 2 டாக்குமெண்ட் பண்ணணும். பண்ணிட்டா வாஸ்து பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு. அருமையான ஒரு ஏரியா, நல்ல விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான பூமி. மரத்தின் வயசு பார்த்தீங்கன்னா 25 வயசு, அந்த வயசு இருக்கும். நல்ல அருமையான காப்பு, தென்னங்காய் வந்து அருமையான தென்னங்காய் விளையக்கூடிய பகுதி, மெயின்டைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதே வழிதான் இந்த பூமிக்கு பின்னாடி ஒரு 3 ஏக்கரா இருக்கு, அதையும் கொடுத்தாங்கன்னா 10 ஏக்கரை பக்கம் ஆகும். இப்போ கொடுக்கறது 7.5 ஏக்கரா மட்டும்தான் கொடுக்கப்படுது. தார் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட 18 அடி வழித்தடம் உள்ள வந்து பூமிக்கு ஜாயின்ட் ஆகுது. இந்த பூமி பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பூமி. நீங்கள் பொள்ளாச்சியெலாம் அங்கே இங்கேயில் போய் தொலைவுறது விட இல்லை, இந்த பூமி ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்குது. நல்லாவும் இருக்குது, தென்னை மரங்கள் நிறையா இருக்குது, மாமரங்கள் இருக்குது, இதர பல வகைகள் கொஞ்சம் இருக்குது. அதுபோக மாடு கட்டு, மாடு வளர்ப்பு தனி செட்டு, கோழி வளர்ப்பு தனி செட்டு, குடியிருப்பதற்கு வீடு, அருமையான நல்ல கிழக்கு சரிவான பூமி, வாஸ்து பிரகாரம் நல்ல அருமையாக பூமி அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம கண்ணை திறந்து பார்க்க பார்க்க அதை ரசிக்க தான் தோணுது. அருமையான கிரீனரியான நிலத்தில் பச்சை போவை போதுன மாதிரி அங்கங்கே கிரீனரி இருக்குது. இந்த கிரீனரி இருந்தாலே, தண்ணி வளம் இருந்தால் தான் இந்த பூமி இப்படி இருக்குங்கிறது எல்லோரும் சொல்லுவாங்க. மரங்கள் வந்து இன்னும் 40 வயசு வரைக்கும் நல்லா காய்க்கும், அதுக்கப்புறம் இடக்கண்ணு வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இப்போ 2வது கிணத்தையும் நம்ம காட்டுறோம். இந்த மாதிரி 3 போர்வெல், 2 கிணறு, 3 சர்வீஸு மற்றும் வீடுகள், அருமையாக நல்லா வாழ்ந்தவங்க வீடு, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அவங்க ஒரு தலைக்கட்டு ஆணை காட்டி கொடுத்துட்டு வேறு பூமி வாங்கலான் இருக்காங்க, அதனால் விற்பனைக்கு வருது. ஏரியா ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல பூமி. அப்புறம் அதுபோக வாழைகள் கொஞ்சம் பயிர் பண்ணியிருக்காங்க, மாதுளை, எல்லா வகையான மரங்களும் இருக்குது. ஏரியா பாருங்க சூப்பராக இருக்குது. மரங்கள் ஒன்றுக்கொன்று சரியான அளவு முறையில் கேப் போட்டு வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே இந்த பூமியை பார்க்குற பார்த்திங்கன்னா நல்லா தோட்டம் வச்சுட்டு ஒரு அழகாக இருக்கிறங்க மாதிரி ஒரு அமைப்பாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, வாஸ்துக்கும் நல்லா செட் ஆகும். உங்களுக்கு எல்லாமே வந்து ட்ரிப்ளிகேஷன் பாருங்கள், பார்த்துருக்கிறது செட்டு. இது வந்து தேங்காய் போட்டு வச்சுருக்காங்க, நல்ல ஒரு வருமானம் வரக்கூடியது. தேங்காய் இன்றைக்கி வந்து 22-23 ரூபாய்க்கெல்லாம் விற்கிது ஒரு காய். கிட்டத்தட்ட 7.5 ஏக்கரானா உங்களுக்கு இது வந்து 10 வண்டி தேங்காய் இதில் விழுகுது. இதில் நல்ல காப்பு இருக்குது, மரங்கள் எல்லாமே நல்ல அருமையான காப்பு. 10 வண்டி அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வருமானம் வருது. 45 ரூபாய்க்கு இருக்கா நல்ல அருமையான வருமானமும், நல்ல அழகான ஒரு பூமியும் விற்பனைக்கு இருக்குது. பாருங்க இது ஒரு போர்வெல், போர் தண்ணி எடுத்து கிணத்துல விட்டு ட்ரிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க, சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்காங்க. மரங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கேப் கேப்பாக விட்டு நல்லா பராமரிச்சிருக்காங்க. எல்லாம் நாட்டு ரக நத்த மரங்கள். இன்னைக்கு 2வது கிணறு பார்க்க போகிறோம். அருமையான கிணறு, இதில் கிணறு பாருங்கள், தண்ணி உங்களுக்கு மேலே இருக்குது. இந்த சம்மர்லேயும் கூட இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறது வந்து நல்ல ஒரு அறிகுறி, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம். அடுத்த மாதம் மே மாதம் அருமையான பூமி, நல்ல ஒரு வசதியுடன், நல்ல தண்ணீர் வசதியுடன் ஒரு வருமானம் வரக்கூடியது. 45 நாள் கொடுத்த கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே வருமானம் வரக்கூடிய அருமையான தென்னந்தோப்பு, நல்ல செம்மண் பூமி,
நல்ல அருமையான வளமான ஒரு ஏரியா வீடுகளுடன் விற்பனைக்கு இருக்கு. நம்ம இந்த இடத்த சுத்தி பாக்குறோம். சுத்தி அழகா கிழக்கு சரிவான பூமி, சாஸ்திர பிரகாரம் பாத்தீங்கன்னா கிழக்குக்கு அருமையான ஒரு பூமி. இது ஜல மூல பக்கம் ஒரு கிணறு வந்துடும். உங்களுக்கு குபேர மூலையில அவங்க வீடு இருக்கு. பக்கத்துல பாருங்க அருமையான இருக்கு. பூமி பார்க்க பார்க்கவே ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. எல்லாமே கிணறு தான் தண்ணி ஓடுது. இதுல மொத்தம் 7.5 ஏக்கரா பாருங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு 3 ஏக்கரா அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி கொடுத்தாலும் அவங்களும் ஒரு கிணறு ஒரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குது. அப்படி கொடுத்த 10 ஏக்கராக்கு 4 ஃப்ரீ சர்வீஸ் ஆயிருது. அருமையான ஒரு வாய்ப்பு. இப்போதைக்கு கொடுக்குறது 7.5 ஏக்கரா பாருங்க. அருமையான காப்பு மரத்தில் எல்லாமே உங்களுக்கு சரியான காப்பு. மட்டையே தாங்காம இழக்கிறது அல்லது எல்லாம் நல்லா வளமான பூமி, வளமான மரம், நல்ல அருமையான காப்பு. தைரியமாக தோட்டம் வாங்கணும்னு இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வருமான கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. உங்களுக்கு வளமாகவும் இருக்குது. டைம் பாஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் சும்மா டைம் பாஸ் பண்ணாதீங்க. பணம் இருக்கிறவங்க தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே தொடர்புக்கு வாங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தோட்டம்னா என்னென்ன தெரியும் மறந்துடுறீங்க. சின்ன சாலை மாட்டு சாலை இருக்குது. ஆனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். அரிசி ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணாலும் உண்மையாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணிவிட்டு வாங்க. அந்த விசிட்டிங் சார்ஜும் ரீஃபண்டபிள் பண்ணுறோம். நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் நிறைய டைமு. ஆக இப்போ வரைக்குமே தொடருது. இந்த வீடியோ போகிறக்கு முன்னத்த நாள் வரைக்குமே டைம் பாஸ் பண்ணுறாங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வராங்க. அதுக்கடுத்த நாளே அதை மறந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எங்களோட டைம் நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிசிஷன் அத்தாரிட்டியோடு வாங்க, டிசிஷன் மேக்கரோடு வாங்க. அந்த இடத்த பாருங்கள், பிடிச்சதுன்னா உடனே எடுங்க. நல்ல அருமையான அழகான தோட்டம். மொத்தம் 7.5 ஏக்கர், 2 கிணறு, 3 போர்வெல், 3 சர்வீஸ். விலை கேட்கப்படுவது 1 ஏக்கர் 45 லட்சம் கேட்கப்படுது. நேரில் உட்காந்து பேசிக்கலாம். பாருங்கள் அருமையான இது கவ் ஃபார்ம் செட்டு வச்சுருக்காங்க. மாட்டுக்கு தேவையான பில்கள் பக்கத்தில் பயிரிடப்பட்டது. இதெல்லாம் மாடு கட்டிக்கலாம். எல்லாம் நீட்டாக சுத்தபத்தமாக இருக்குது. அதாவது தோட்டம்னாலே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது பின்னாடி வந்து அந்த பில் வாழைகள் போட்டிருக்காங்க. மாட்டுக்கு தேவையான பில் இங்கேயே போட்டிருக்க எடுத்து வச்சுருக்காங்க. அதேமாரி இங்கே மாட்டினுடைய சாணம் உரமாக மரத்துக்கு போடுறாங்க. பக்குவமாக 2 ஃபேமிலி இருக்குது, நீட்டாக வச்சுருக்காங்க. அதே வாழைகள் போட்டிருக்காங்க, வாழைக்கு உர வருமானம் வச்சுருக்காங்க. மாமரம் இருக்குது. இல்லை அருமையான ஒரு தோட்டம், அருமையான பூமி. பார்க்குறக்கே பாருங்கள் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தோட்டம் வேணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஃபோன் எடுங்க, புக் பண்ணுங்கள், நேரில் வாங்க. கண்டிப்பாக டைம் பாஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தோட கால நேரங்களும் வேஸ்ட்டாக போகுது. நல்ல பூமி, எல்லா வசதியோடு இருக்கு. நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள். பவுண்டரியில் தெளிவாக இருக்கும். சுத்த மொத்தமாக நீட்டாக இருக்குது. ஒரு தோட்டம் பார்த்தாலே ஒரு அமைப்பாக இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் எடுங்க, முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி வர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கைட் வாட்டர் இருக்குதா?
இந்த வீடு சேர்ந்தது.